சரௌண்ட்ற நான் சரியா கையில தேய்க்கிறேன் கையில தேய்ச்சு போலயா போல ஓகேவா இதுல தேய்க்கிறோம் வேறங்க ஹே நீ அது காணா போச்சு கையில தேய்க்கிறேன் போக மாட்டேங்குது அப்படியே துணியில தேய்ச்சுன்னு போயிடுச்சு இப்போ கிராமத்து சைடு முள்ளெல்லாம் இருக்கும் தெரியுங்களா அந்த எல்லாம் அப்படியே இழுத்துறது தான் அதெல்லாம் அப்ளை பண்ணா அந்த பேஸ்டிங் போய் அதில் உட்காரும் அமேசிங் கிளாத் கார் பைக் ஸ்க்ராச் ரிமூவ் ஹாய் லவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தமிழ் வாக ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய காருக்குள்ளே தாங்க உட்காந்துருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து கார் வாங்கணும்னு ஒரு ட்ரீமில் இருப்போம் ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு கடன் வாங்கி காரை வாங்கிடுவோம் வாங்கிட்டு அதில் சின்ன ஸ்க்ராச் விழுந்தாலும் அப்படியே வந்து நெஞ்சில் கோடு ஓட்ட மாதிரி அப்படி ஒரு வலி இருக்குமே அந்த வலி எனக்கு இது வந்து நிறைய டைம் அனுபவப்பட்டிருக்கேன் நான் சரிங்களா ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா அந்த இது பண்ணுவாங்கள்ல பாலிஷ் போடுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஷாப்லலாம் கொண்டு போயிருக்கேன் செராமிக் கோட்டிங் அந்த கோட்டிங் இந்த கோட்டிங் சொல்கிறாங்க பட் சார்ஜின்னு பார்த்தீங்கன்னா 2000 முடிச்சிடலாம் சார் 3000 முடிச்சிடலாம் சார்ன்றாங்க பட்டு நம்ம காரே பார்த்திங்கன்னா லோனில் போட்டு கம்மியாக வாங்கியிருக்கோம் இதில் வந்து 2000-3000 எப்படி செலவு பண்ணுறது ஸோ அதுக்காகவே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி வந்திருக்கு அதாவது எதுவுமே வந்து நான் ஆன்லைனில் பார்த்து இதோட ரிவ்யூ பார்த்து நிறைய யூடியூபர்ஸுமே போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்து தான் நானே வாங்கினேன் ஸோ இதை வந்து அப்படி பிரிச்சிடலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் வரும் இது பார்த்திங்கன்னா வந்து அமேசிங் கிளாத் கார் பைக் ஸ்க்ராச் ரிமூவர்னு போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் பிஎன்டபிள்யூ ஆடி காரு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ லைவாக உங்களுக்கு வந்து நான் காமிக்கணும் அதுக்காகவே வந்து இன்றைக்கி லைவாக கொரியர் பிரித்து ஸோ எல்லாமே நம்ம செக் பண்ண போகிறோம் முதல்ல வந்து காரில் வந்து ஸ்க்ராச் குட்டி குட்டியாக இருக்குது எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துடலாம் இங்கே ஒரு ஸ்க்ராச் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இருக்கா அப்புறம் அப்படி இங்கிட்டு வரலாம் இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது இங்கே இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி வர்றதுன்னா அந்த கிராமத்து சைடு முள்ளெல்லாம் இருக்கும் தெரியுங்களா அந்த எல்லாம் அப்படியே இழுத்து விட்றது தான் அதெல்லாம் எங்கள் ஊருக்கு நான் கார் எடுத்துகிட்டு போவேன் அங்கெல்லாம் வந்து முள் இருக்கிறதில் அதில் இழுத்து விட்ருவோம் பட்டு இந்த காருக்கு வந்து என்னென்னா உத்து பார்த்தா தெரியும் சில காரில் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே நல்லா தெரியும் பின்னாடி எடுக்கும்போது லைட்டாக செவத்துக்கிட்ட வந்து உரசினது இது இந்த இதெல்லாம் இதெல்லாம் வந்து செவத்துக்கிட்ட உரசினது ஸோ இது உடஞ்சது இது ஒன்றும் செய்ய முடியாது இது வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணணும் சரிங்களா ஸோ அப்படி இங்கிட்டு போகலாம் வாங்க வேறு எங்கே ஸ்க்ராச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே இங்கே லைட்டாக சின்ன சின்ன ஸ்க்ராச்சு தான் இருக்குது மேஜராக நம்ம வந்து வண்டி எங்கேயும் கொண்டு போய் இடிக்கலை ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன பையன் வந்து நான் அங்கேருந்து தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறேன் அப்படியே சாவியை வச்சு ஏதோ வச்சு இழுத்துட்டு இருந்தான் இப்படி ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதோ ஒரு கம்பி மாதிரி ஏதோ வச்சுருந்தான் வச்சு அப்படி இழுத்து விட்டான் இப்படி தான் சின்ன பசங்க வந்து இப்படி விளையாட்டுத்தனமாக பண்ணுறது நம்மளுக்கு செலவு இழுத்து விட்டுறது சரிங்களா ஸோ இப்போ எல்லா ஸ்க்ராச்சையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நான் நீங்கள் கால் பண்ணி கேட்டு கூட வந்து உங்கள் வீட்டிலருந்தே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ராச் ரிமூவ் பண்ணிக்கலாம் எல்லா காரும் சரிங்க அதாவது நம்ம இதிலே காமிச்சிருக்க போகும் பிஎன்டபிள்யூ ஆடி எல்லா காருமே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இதனால் வந்து என்னோடய காரோட குவாலிட்டி பெயிண்டிங் குவாலிட்டி எதுவும் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணி அவங்க எனக்கு சஜஷன் பண்ணாங்க ஸோ அதனால தான் நான் வந்து வாங்கினேன் சரி வாங்குகிறோமே அப்படியே வந்து ஒரு ரிவ்யூவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல கார் நிறையா வச்சுருப்பீங்க வீட்டில் நிறைய பேர் வந்து கார் வச்சுருப்பீங்க நிறையா வச்சுருக்க மாட்டீங்க நிறைய பேர் வச்சுருப்பீங்க ஸோ ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணினையும் உள்ளே வந்து ஒரு கவர் இருக்குது கவருக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி துணி இருக்குங்க துணி ஏதோ ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி இருக்குது இதில் ஓகே இந்த துணியை ஓப்பன் பண்ணிடலாம் ஓகே ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ராச் அப்படியே வந்து இதை வந்து அப்ளை பண்ணால் போதுன்றாங்க அதுதான் எனக்கு ஷாக்காக இருக்குது ஏன்னா ரப்பிங் பாலிஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி போட்டு தேய் தேய்ந்து தேய்ச்சி பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு இங்கே போடலாங்க வாங்க இங்கே வந்து ஸ்க்ராச் இருக்குங்களா அப்படியே இங்கே பாருங்க ஒரு தேய் தேய்ச்சி விட்டாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு போகும் அப்படின்ட்டாங்க பாருங்க ஓரளவுக்கு கிளியர் ஆகுதா மேஜிக் தான் இங்கே பாருங்க அவ்வளோ அப்ளை பண்ணால் அந்த பேஸ்டிங் போய் அதில் உட்காரும் சரிங்களா ஸோ இதில் இங்கே பாருங்க ஏன் தொடச்சனையும் போயிடுது லைட்டாக சின்ன சின்ன ஸ்க்ராச் எல்லாம் இங்கே பாருங்களேன் தொடச்சனையும் போயிடுது பாருங்க இங்கே இங்கே ஒன்று இருக்கா இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா பாருங்க கையில் தேய்க்கிறேன் போக மாட்டேங்குது அப்படியே துணியில் தச்சுன்னு போயிடுச்சு ஏங்க இது வித்தியாசமாக இருக்குங்க துணி பயங்கர டஃப் கொடுக்கும் அவ்வளோ இந்த பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இங்கே பாருங்கள்
கொஞ்சம் நல்லா ஆழமாக இருக்க ஸ்க்ராட்ச் இருக்கெல்லாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா போயிடுது. உள்ளே அந்த ஜெல்லு போய் ஃபிக்ஸ் ஆகுது. துணியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல, எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். துணியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு ரெண்டு கிளாத் இருக்கா பாருங்க, ரெண்டு கிளாத் இருக்குது. தனித்தனியாக கூட யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதை மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு ஸோ அப்படியே வந்து இது இதை அப்ளை பண்ணலாம் இப்போது. சரிங்களா, ஸோ இங்கே இருக்குது. இது பாருங்கள், இப்போ தொடச்சோன்னே அப்படியே மறையுது பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஸ்க்ராட்ச் ரிமூவர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. அப்படின்னா ஒரு 90% உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுதுங்க. முதல் இருந்ததுக்கு நல்லா வித்தியாசம் தெரியுது. நீங்கள் ஸ்க்ராட்சை தான் ஜூமில் பார்க்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், போட்டோன்னு போயிது. இப்போ ஸ்க்ராட்ச் எங்கேயாவது நான் இருந்துச்சுன்னு காமிக்கிறேன். இது பாருங்கள், இங்கே கோடு மாதிரி இருக்கா, இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு கோடு மாதிரி இருக்குது. இது பாருங்கள், அப்படியே மறையுது பாருங்கள். கோடு இங்கே கோடு பாருங்கள், இங்கே கோடு பாருங்கள், இப்போ மறையும் பாருங்கள். டட டட டடட்டேங் போயிடுச்சா. ஸோ இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் ஆழமாக போட்டிருக்கு. பட் என்னென்னா உங்களுக்கு அந்த இடத்துல இந்த சேம் கலர் வந்துடும், இந்த பெயிண்டிங்கோட கலர் அதில் உட்காந்துரும். அப்போ வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. இது ஒரு ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. வெறும் உங்களுக்கு வந்து 399 கொடுக்குறாங்க. சரிங்களா, வாங்க பின்னாடி வாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த கேமரா இருக்குல்ல, கேமராக்கில் இது ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஏ நீ அது காணா போச்சு. உண்மையிலே பயங்கர மேஜிக்காக இருக்குங்க பாருங்களேன். லைட்டாக தோ இப்போ இங்கே கூட ஸ்க்ராட்ச் இருக்கா, குட்டி குட்டியாக இருக்குது. பாருங்க, கையில் தேய்க்கிறேன் பாருங்கள். தேய்ச்சிட்டு இப்போ இதில் தேய்ச்சோனையும் உங்களுக்கு போயிடுது. கரெக்டாக இதுக்குள்ளே ஏதோ ஒரு ஜெல் இருக்குது, பட் என்ன ஜெல்லுன்னு தெரில. இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்க்ராட்சு தான். எல்லாமே உங்களுக்கு சூப்பராக போயிடுது. அவ்வளோதான், பக்காவாகிடுச்சு. பின்னாடி முடிச்சு, சோழி முடிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அதான் குட்டி பையன் ஸ்க்ராட்ச் போட்டான் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அது இங்கே இருக்கு பாருங்கள். வாங்களேன் இந்த இருக்கு பாருங்கள், நல்லா ஃபோக்கஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து இழுத்துருக்காங்க அந்த குட்டி பையன். இது அப்படியே வந்து நம்ம அப்படியே தேய்ச்சிட்டே போகலாம் பாருங்கள். சொல்லி இது வரைக்கும் தேய்ச்சிருக்கேன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த கோடே தெரியாது. கோடு ஒன்றுமே தெரியல. நான் கூட நம்பலை, அது எப்படியாவது ஸ்க்ராட்சு ஒரு இதையில் போயிடுதுன்னு பார்த்தேன். பட் இந்த ஜெல்லு வந்து கரெக்டாக அந்த கோடுபட்ட இடையில வந்து ஃபிக்ஸ் ஆயிடுது. கரெக்டாக அந்த பெயிண்டிங்கோட கலரும் கொடுத்துருது அதுக்கு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்க்ராட்சு தான், ஃபுல்லாக போயிடுதுங்க. ஒருத்துங்க தாராளமாக வாங்கலாம். ஒருத்து தாராளமாக வாங்கலாம். ஏன்னா வெளியில் போய் நம்ம அவ்வளோ காசு செலவு பண்ணுறதுக்கு தாராளமாக வந்து பட்ஜெட்டில் வாங்கிட்டு போகலாம். ஃபுல்லாக ஓரளவு ஸ்க்ராட்ச் எல்லாம் போயிருச்சு. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா ஸ்க்ராட்ச் இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே ஒரு இதே தான். அதே மாதிரி வந்து ஒன்று சொன்னாங்க, இது என்னென்னா கொஞ்சம் நல்ல வெயிலில் வச்சு அப்ளை பண்ண சொன்னாங்க. இப்போ மணி பார்த்துக்குங்க பாருங்களேன், கரெக்டாக 2 மணி ஓரளவுக்கு வெயில் இருக்குது. ரொம்ப இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் மோடமாகவும் இருக்கா. ஸோ அதனால் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம், போயிருதுங்க. இப்போ இதெல்லாம் வந்து பெயிண்டிங் மாதிரி தெரியுது ஏதோ. ஓரளவுக்கு நல்லா எல்லாமே உங்களுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே இருக்கா. அப்படியே தேய்ச்சி விட்டனையும் காணா போயிடுது. மேஜிக். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி இருந்த ஸ்க்ராட்சை வந்து நம்ம போட்டோம். சரிங்களா, இப்போ எனக்கு என்ன ஒரு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்போ ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்துருக்கு அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ற ஒரு டவுட் இருக்கும். இருங்க, அதுக்காகவே நான் வந்து ஒரு ஸ்பூன் கொண்டு வந்திருக்கேன். இது பாருங்க, இதில் தான் வந்து மேகி நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம். கோடு போடலான்னு நினைக்கிறேன். வாங்க இந்த இங்கேயே போடுவோம். இந்த இடம் பார்த்துக்குங்க, பார்த்துட்டிங்களா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, சுரண்டேன் நான். சரியா, இங்கே சுரண்டிட்டேன். இந்த இடத்த வந்து நம்ம அழிக்க போகிறோம். சரியா, இங்கே பாருங்க, கையில் தேய்க்கிறேன். கையில் தேய்ச்சி போகலையா, போகல. ஓகேவா, இதில் தேய்க்கிறோம் வேறுங்க. இதில் தேய்ச்சோன்னே உங்களுக்கு சூப்பராக போயிடுது. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சுங்க, பக்காவாக ஆயிடுச்சு. ஒருத்து அதே மாதிரி வந்து இதை தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து விட்டுருங்க. சரிங்களா, தண்ணி படாமல் பார்த்துங்க.
ஒரு ஹாஃப் அன் அவரில் செட் ஆயிரும், பக்காவாக ஆயிரும். ஹாஃப் அன் அவரில் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஸ்க்ராட்ச் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பக்காவாக ஆயிரும், சரிங்களா? ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் முடிஞ்சு. என்னோடய பைக்கு புது பைக்குனால பிரச்சனை இல்லை, அதில் வந்து அந்தளவுக்கு ஸ்க்ராட்ச் இருக்காது. அதனால் அந்த பைக்கு இப்போ சர்வீஸ் கொடுத்தேன் வெளியில். ஸோ இது ஆக்டிவா வீட்டுக்கு வந்து மளிகை ஜாமை வாங்கிறக்கு வச்சுருக்கோம். இதுக்கெல்லாம் பெயிண்ட்டு தான் பண்ணணும். இங்கே பாருங்க ஃபுல்லாக துரு பிடிச்சி எப்படி கிடக்குது பார்த்தீங்களா? ஸோ இது சும்மா ரஃபீஸ்க்கு வச்சுருக்கோம் வீட்டில். ஸோ ஓரளவுக்கு இல்லை, ஒரு 90% வந்து ஒர்க்கிங் தான். தரமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்க ஸ்க்ராட்ச் விட்டுட்டோம். இங்கே பாருங்கள் இந்த கிளாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தையும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறோம். கீழே ஸ்க்ராட்ச் இருந்திருக்கு பார்க்காம பார்த்தீங்களா? இந்த ஸ்க்ராட்சை கீழே இங்கே பாருங்க. அப்பா எவ்வளோ ஸ்க்ராட்ச் இருக்குது பாருங்க. அப்படியே தேய்ச்சா மறைஞ்சி போயிருதா? ஓ நல்ல வேலைக்கு பார்த்தேன். இது பாருங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு மறைஞ்சது. உங்கள்கிட்ட சைடில் உரைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓரளவுக்கு பக்காவாக இதாக இருதுங்க. அது ஸ்க்ராட்ச் இருந்த இடமே தெரியாமல் போயிடுது. அதான் 100%க்கு 100%னு சொல்ல மாட்டேன், 90% உங்களுக்கு பக்காவாக ஆயிடுதுங்க. இது வீட்லேயே உங்கள் ஸ்க்ராட்சை எவ்வளோ அழகாக பக்காவாக வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது இதுதான். ரிமூவ் பண்ணிடலாம், பக்காவாக ஆயிடுது உங்களுக்கு, அவ்வளோதான். கொஞ்ச நேரம் வந்து இதை நம்ம அப்படியே விட்டுறணும், சரிங்களா? பக்காவாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் மேலே போட்டிருந்தது எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன கேட்டிங்கன்னா 100க்கு 90 மார்க் கொடுக்கலாம். ஏன்னா காஸ்ட் வைஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ரெண்டாவது வந்து நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம், லேபர் யாரும் தேவையில்லை. லேடிஸாக இருந்தால் கூட நீங்கள் அழகாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு இன்டீரியலுக்கும் பொருந்தும். ஸோ உள்ள இன்டீரியல் இருக்குது அப்படின்னாலும் பாருங்கள், இன்டீரியல் ஒரு கோடு இங்கே போகிறோன்னா இன்டீரியலுக்கு கூட இது அப்ளை ஆகும், சரிங்களா? நல்லா தேய்ச்சி விட்டோம்னா போயிடுது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா யூஸ்ஃபுல் இருக்குது இதில், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இவங்களோட நம்பர் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் லிங்க் இருந்தாலும் கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ஸ்க்ராட்ச் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே போயிடுச்சு. இப்போ பார்த்துக்குங்க, இங்கே வந்து ஒரு எண்ணெய் மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஸ்மெல்லுமே பெருசாக இது இல்லை, எண்ணெய் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, சரிங்களா? ஓரளவுக்கு எல்லாமே இங்கே பாருங்கள் ஸ்க்ராட்ச் எல்லாமே மறைஞ்சிருச்சு. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட வித்தியாசம் நல்லாவே தெரிஞ்சிருது. ஆன் த ஸ்பாட் மேஜிக் தான், 10 நிமிஷத்தில் வித்தியாசம் தெரிஞ்சிருது, சரிங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய காருக்கே வந்து கோடு போட்டு எல்லாமே செஞ்சு நான் வந்து இன்றைக்கி உங்களுக்காக செஞ்சு காமிச்சேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும், மிஸ் பண்ணிடாதுங்க, சரிங்களா? கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி விடைபெறுகிறேன். தமிழ் வாகர், பை.